கில்லி படம் வந்து ரீ ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2004 வந்த கில்லி படத்தை இப்போ ரீ ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நான் உங்கள்ட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன், ரீ ரிலீஸ் பண்ணுறானுங்க அப்படின்னாலே அந்த காலகட்டத்தில், இப்போ 2004 ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னா அந்த காலகட்டத்தில் பல நிகழ்வுகள் நடந்திருக்கும், அதையே ரீஇம்பாக்ட் பண்ணுவாங்க. இப்போ 2004 கில்லி வரும்போது சுனாமி வந்துச்சு, இப்போ 2024 சுனாமி வரும், இதுதான் பிளானிங்கு. ஸோ இதை வச்சு தான் இந்த படம் பேஸ்லாம் ரீ ரிலீஸ் ஆகிட்டுருக்கு, அதுதான் நம்ம முன்னாடியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் உள்ளே வரும்போதே உங்கள் ஏரியா எங்கள் ஏரியான்னு சொல்லி பேசுவாப்பில் குள்ளா போட்டு வருவார். இந்த கூடி போட்டு இந்த வரது யாருன்னா இளிமநாட்டி குரூப்ஸ்லாம் அங்கே அப்படி தான் வருவாங்க. அவங்களுடைய ஒரு அவங்களுடைய சிம்பாலிசம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உள்ளே வருவாப்பில் உள்ளே வந்தோடனே அவங்க டீம் வந்துடும், இது எங்கள் ஏரியாடா இங்கே வந்து மாட்டிக்கிட்டு அடைஞ்சிடுவாங்க. 7 பேர் வந்து லாக் பண்ணி நிப்பாட்டுவானுங்க. அதுக்கப்புறம் 9 பேர் வருவாங்க, வந்து கில்லியோட டீம், அதான் விஜயோட டீம். விஜயோட சேர்த்தா 10 பேர் அவங்களுடைய கபடி டீம். அவர் நடுவரில் மோதிரம் போட்டிருப்பாப்ல வெளியில். இந்த ஓட்டரி நிறைய அவங்க அப்பாட்டில் போலீஸ்லாம் மாட்டும் போது அதுக்கு முன்னாடி ஒரு சீன் வரும். இந்த மேலே தொங்கிட்டு இருப்பாங்க, மேலே ஒருத்தன் அந்த டீமும் இந்த டீம் டைகர் டீமும் இங்கிட்டு கில்லி டீமும் தொங்கிட்டு இருக்கோம். மேலே ரெண்டு பேரோட கேப்டனும் தொங்கிட்டு இருப்பானுங்க. ஒருத்தன் மேலே இருப்பான், ஒருத்தன் கீழே இருப்பான், திருப்பி ஒருத்தன் மேலே இருப்பான், கீழே இருப்பான். ஸோ இதே தான் டைம் லூப்பு. அது அந்த மேட்டர் உங்களுக்கு தெரியும், அந்த வீடியோ கிளிப்ஸ் கிடச்சா நான் போட்டு விட்றேன். அப்புறம் அந்த மேட்டர்லாம் நடந்து முடிஞ்சோன்னு போலீஸ் தூக்கிட்டு வருவாங்க. அப்புறம் வீட்டுக்கு போன ஃபோன் வரும், ஓட்டேரி நிறைய ஃபோன் பண்ணுவாப்பில். ஃபோன் போடும்போது என்ன நடக்கும்னா பின்னாடி பாருங்கள் கந்தன், அங்கே கடையில் யாருன்னு பார்த்தா நாயர். டைகர் டீம் உங்களுக்கு தெரியும், டைகர் டீமோட சின்னம் பார்த்தீங்கன்னா புளிச்சின்னம். முத்துப்பாண்டியை காட்டும் போது என்ட்ரு ஆகக்கூடிய அந்த முதல் கொலை, அதாவது நம்மளுடைய தனலட்சுமியோட அண்ணனை ஃபஸ்ட் அண்ணனை போட்டு தள்ளுறாங்க. அப்போ வந்து ட்ரெயினில் வந்து ஒரு சீட்டில் போடுவார் 36. தனலட்சுமியோட ரெண்டாவது அண்ணன் வந்து சைன் போட வருவார். சைன் போட வரும்போது அவங்க அட்ரஸ்லாம் போட்டிருக்கும் பார்த்தீங்களா, அந்த அட்ரஸை கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க நல்லாவே தெரியும், 33 அவங்களுடைய அட்ரஸ் நம்பர். இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு நம்பர் இருக்கு, டோர் நம்பர், அந்த மாதிரி 33 நம்பர். முத்துப்பாண்டியோட அம்மா வீட்டுக்கு வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா பூரணி அம்மா, உங்களுக்கு தெரியும் அன்னபூர்ணி படம் வந்திருக்கு. ஸோ எல்லாமே கனெக்ஷன் உங்களுக்கு, இதெல்லாம் சொன்னால் புரியாது உங்களுக்கு. இவர் மீனாட்சி தூக்க போகிறாரு, அவங்க வீட்லேயுமே இருக்கவங்க பேருமே பூரணி. பூரணின்றதே அண்ணா அண்ணலட்சுமி தான் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே அன்னபூர்ணி இந்த படம் பார்த்துருப்பீங்க, அதை பற்றியும் பேசியிருக்கோம். இது எல்லாமே ஒவ்வொரு ஒரே கேரக்டருக்கு 2-3 இடத்துல வச்சுருப்பாங்க. இது எல்லாமே ஒரே கூட்டம் தான், ஆனால் மாற்றி மாற்றி சண்டை போட்டுருக்கோம். இதில் சாதாரண மக்களில் தான் மாட்டிக்கிட்டு சின்ன பண்ணமாவாங்க, இவ்வளோதான் விஷயம். அவங்க அண்ணனை போட்டு தள்ளது நியூஸில் பார்த்துட்டு இருப்பாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா யானை சிம்பிள் இருக்கும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் உங்கள் வீட்டுக்குள்ளே என்னென்ன சிலைலாம் இருக்குங்கன்னு நோட் பண்ணி பாருங்கள். ஜனலட்சுமி அங்கேருந்து எஸ்ஐ லாரியில் ஏறி போயிட்டுருக்கோம், உங்களுக்கு தெரியும். அந்த லாரியிலேருந்து போகும்போது அவர் முத்துப்பாண்டி லாரிலாம் ஏறி போகும். மதுரைக்கு 3 கிலோமீட்டரா, சென்னைக்கு 447 கிலோமீட்டரா, இதை நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 6. ஸோ 36 ரீ ரிலீஸ், அதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ரீ ரிலீஸ்னாலே பஞ்சாயத்துன்னு சொல்லியிருக்கேன்ல. மீனாட்சி இருக்கு, மீனாட்சி அம்மன் வந்து நம்மளுடைய முன்னோர்களே கிடையாது. அது யாருன்னா குஜராத்லேருந்து வந்தவங்க, அதை நம்மளே சொல்லலை, அந்த சௌராஷ்டிரா கூட்டமே சொல்லுது. சௌராஷ்டிரா கூட்டம் எங்கேருந்து வந்துச்சு, குஜராத்லேருந்து தான் இங்கே வந்துச்சு. ஸோ அவங்களே சொல்கிறாங்க எங்களுடைய அம்மன், புரியுதா உங்களுக்கு. ஸோ அந்த கேரக்டர் நடிக்கிறேன்னு சொல்லி ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, ஒரு நியூஸ் கிளிப்பை எனக்கு அனுப்பியிருந்தாங்க. நியூஸ் கிளிப்பா இல்லை எதுவும் ஆர்டிக்கலில் வந்துச்சான்னு தெரியல, அதை எனக்கு எடுத்து அனுப்பியிருக்காங்க. ஸோ எவ்வளோ விஷயங்கள் சிமிலராக கனெக்ட் ஆகுது உங்களுக்கு, ஏன் புரிய மாட்டேங்குது. இதுலேயே வந்து மார்வாடி சேட்டுகளை பற்றி ஒரு கதை வரும், அவங்கள எங்கே இருந்தாங்க உங்களுக்கு தெரியும். நாட்டில் மக்களுக்கு காசு பணம் இல்லை எதுவுமே இல்லை, ஆனால் நீங்கள் மட்டும் செல்வ செழிப்பாக இருக்கீங்க எப்படிங்க கேட்கும்போது அவர் சொல்லுவாப்பில் ஒரு டைலாக், நீங்கள் மக்கள் கஷ்டப்படுற வரைக்கும் எங்கிட்ட காசு போடுவாங்கன்னு சொல்லுவார். அப்போ நாங்கள் உஷாராயிட்டோம்னா நாங்கள் திருப்பி ராஜஸ்தானுக்கே போயிடுவோம், புரியுதா. இங்கேருந்து காலி பண்ணி கிளம்புங்க பாருங்கள் இந்த கூட்டமே. இந்த மதுரையை சுற்றி மெயின் ஏரியாவெலாம் டேக் ஓவர் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாக இந்த கூட்டம் தான். இவங்க அப்படிலாம் காலி பண்ணுவாங்க பாருங்கள். இவங்க என்றைக்கு காலி பண்ணுறாங்களோ அன்றைக்கி பெரிய பஞ்சாயத்து இங்கே வரப்போகுதுன்னு அர்த்தம். ஏன் அப்படி அப்படின்னா, அவங்களுக்கு இத்தனை வருஷம் காலம் வரைக்கும் இந்த இடத்த பாதுகாத்து வச்சுக்கணும், வச்சுட்டு அவங்க என்ட்ரு ஆகும் போது இது எல்லாத்தையும் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிடணும், இவ்வளோதான் விஷயம், இதான் என்னோடய வேலை. இதில் சிங்கு கூட்டம் எங்கடா காணாமல் தெரியும், தேடிட்டே இருந்தேன், வந்துட்டாங்க. இங்கே ஒரு ஆஃபீஸர், பாஸ்போர்ட் ஆஃபீஸர் சிங்காக இருப்பாப்பில். தனலட்சுமியோட பேர்தே கார்டு எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லுவார். லைட் ஹவுஸ் போவாங்க, லைட் ஹவுஸ் போகும்போது மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டார் பார்த்தீங்கன்னா பிளேடியன் ஸ்டார் சிஸ்டம், உங்களுக்கு தெரியும் நினைக்கிற அந்த 3 நட்சத்திரம். பிரமிடுக்கும் அந்த 3 நட்சத்திரத்துக்கும் பயங்கர கனெக்ஷன். பின்னாடி ஷார்ட் பார்த்தீங்கன்னா அமாவாசையாக இருந்து பௌர்ணமியாக மாறுதா, இல்லை பௌர்ணமியாக இருந்து அந்த அமாவாசையாக மாறிக்கிட்டு இருக்கா, என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல, தேய்பெரியா வளர்பெரியா சரியா தெரியல. சோ அந்த இடத்துல நிலாவை காட்டியிருக்காங்க. இங்கே ஒரு டைலாக்கும் வரும், முழு பௌர்ணமி அன்னைக்கு இந்த கடல் அலைய இந்த வெளிச்சத்தில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குன்ற டைலாக் விஜய் சொல்லுவார். இந்த கலங்கரை விளக்கத்தை நீங்கள் எதோட ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னா, உங்களுடைய பூம்புகார் இருக்குல்ல, பூம்புகார் கலங்கரை விளக்கம், அதை குறிக்கிறதுக்கு சிம்பாலிசமாக. அடுத்த ஷார்ட்டே விநாயகர் ஊர்வலம், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எல்லா படங்கள்லையும் விநாயகர் ஊர்வலம்னாலே பஞ்சாயத்து தான். இங்கே வர விநாயகரே எப்படி வர்றாரு பாருங்கள், கையில் கன்று வச்சுட்டு வர்றாரு. விநாயகருக்கும் இந்த கண்ணுக்கும் என்ன சம்பந்தம்,
சம்பந்தம் இருக்கு இருக்கு. ஸோ அந்த விநாயகர் ஊர்வலத்தில் தான் எஸ்ஐ கிளம்பி போவாங்க. உங்களுக்கு நோட் பண்ணிக்கோங்க, 2024 விநாயகர் ஊர்வலம், விநாயகர் சதுர்த்தி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் லாஸ்ட் இந்த போய் மேட்சுக்கு போயிடுவாங்க. மேட்சுக்கு போகும்போது நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சில் இருக்கக்கூடிய ரெண்டு லோகோ பாருங்கள், அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்கல்ல, அதில் ஒன்று சிங்கம் முகம் கொண்டது, இந்த பக்கெட் மாடு கையில் பார்த்தீங்கன்னா அந்த லைட் ஹவுஸ், அந்த லைட் வச்சுருப்பாங்கல்ல அங்கே, இந்த அமெரிக்கா ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்ரி அந்த சிம்பிள் மாடு வச்சுருக்கு. உள்ள பஞ்சாப் அணி என்ட்ரு ஆகுது. பஞ்சாப் அணி வருதா? பஞ்சாப் அணியும் தமிழ்நாடு அணியும் மோதுது. பஞ்சாப்ல முதல் எமர்ஜென்சி, ரெண்டாவது தமிழகத்தில் எமர்ஜென்சி. இது ரெண்டுலேயும் மாற்றி மாற்றி, ஒன்று இங்கே கிளிக் ஆச்சுன்னா இங்கே பண்ணிடுவாங்க, இது அப்படி இல்லை அப்படின்னா அங்கே கிளிக் பண்ணிடுவாங்க. ரெண்டு ஆப்ஷன் வச்சுருக்காங்க, அதை காட்டுறது தான் கடைசி மேட்ச். பஞ்சாப் அணியும் தமிழ்நாடு அணியும் மோதும். விஜய் அந்த தன் மண்ணை தொட்டு எந்திப்பாப்பில் பின்னாடி ஐ சிம்பிள் இருக்கும். இதெல்லாம் நம்ம எப்படி நோட் பண்ணாமல் விட்டோம்னு தெரியல. நான் இன்னைக்கு தான் அந்த படம் டவுன்லோட் பண்ணி பார்த்தேன், பார்க்கும்போது தான் தெரியுது ஓ இவ்வளோ மேட்டர் இருக்கா அப்படின்னு. அவர் கீழே மண்ணை தொட்டு எந்திப்பாப்பில் பின்னாடி ஐ சிம்பிள். பஞ்சாப் அணினா மோதுவாப்பில் ஜெயிக்க போகிறது யார்? நம்ம வேலை தான். 2004 நடக்குது, விஜய் பின்னாடி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அப்புறம் அவரோட டிஷர்ட்டை காட்டுவாங்க. எல்லா டிஷர்ட்லேயுமே இப்போது அவங்க டிஷர்ட் நேமுக்கு மேலே அவங்க பேர் தான் போட்டிருப்பாங்க. இதில் ஆனால் தமிழ்நாடும் போட்டிருக்கோம், அதில் பஞ்சாப். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு பேர் ஆட்டா நாயகர்கள்னு. அவரோட காலில் எந்த காலில் அந்த கார்டு மாட்டியிருக்காருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா விஷயம் புரியும், எந்த பிரெயின் எந்த ஆர்கன்ஸை கனெக்ட் பண்ணுதுன்றது தெரியும். கிளைமேக்ஸில் முத்துப்பாண்டி கூட சண்டை போட்டு அதெல்லாம் முடிஞ்சு ஜெயிச்சிருவாப்லப்பா, ஜெயிக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். இவங்க படங்களில் வந்து அவங்க ஜெயிக்கிற மாதிரியோ இல்லை நம்ம ஜெயிக்கிற மாதிரியோ மாற்றி மாற்றி காட்டுவாங்க. இதில் சிம்பாலிசம்ஸ் என்னென்னா ரெண்டு கூட்டமும் அவங்க தான், இடைப்பட்ட ரெண்டு பேருக்கும் நடுவில் யார் இருக்கா பொதுவாக அப்படின்னா மக்கள். இந்த மக்கள் தான் எதுவுமே அறியாமல் முட்டாளாவே கடைசி வரைக்கும் இருந்து இதுக்காக சாகிறோம், எதுக்காக வாழ்கிறோம், யாருக்காக சம்பாதிக்கிறோம், யாருக்காக இருக்கோம் அப்படி எதுவுமே தெரியாமல் இருந்து வாழ்ந்து செத்து போகணும். அவங்க மேலேருந்து அந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும். மனிதர்கள், சாதாரண மனிதர்கள் வெளிப்படைஞ்சிடக்கூடாதுன்றது தான் முக்கியமான எங்களோட கான்செப்டே. இதுதான் இந்த படத்துலையும் சொல்லுவாங்க. பல மெசேஜும் அவங்களுடைய முக்கியமான அஜெண்டாவே மனிதர்களுக்கு விழிப்புணர்வு வந்துடக்கூடாது, அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கக்கூடாது, அவ்வளோதான் விஷயம். பிரபஞ்சத்தின் அதிபதியே சாதாரண மனிதர்கள் தான். ஓகே மகளே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானா ஆளில் போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் கொஞ்சம் நாங்கள் அழிச்சிருவோம் ஆர்பிஎஸ். அந்த நாளுக்காக நான் காத்திருப்பேன்.